அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் 14 கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சுமார் 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களை கடந்த ஆகஸ்ட் 12 அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்நிலையில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி இன்று தீர்ப்பளிக்க உள்ளார். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சிக்காலத்தில் அமைச்சர்களாக இருந்த தங்கம் தென்னரசுவும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இரண்டு தனித்தனி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் விடுவித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யாத நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்தார். அப்போது அமைச்சர்கள் இருவருக்கும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தார். அதன்படி இவ்வழக்கு மீண்டும் இன்று விசாரிக்கப்பட இருக்கிறது. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக எம்பிக்கள் சட்ட நிபுணர்களுடன் டெல்லியில் இன்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். பின்னர் அவர்கள் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான கர்நாடக எம்பிக்கள் குழுவினர் காவிரி விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்கவும் நேரம் கேட்டுள்ளனர். நேரம் ஒதுக்கப்பட்டால் பிரதமரை சந்தித்து கர்நாடக அணைகளில் தற்போதைய நீர் இருப்பு குறித்து கூறி தமிழகத்திற்கு தண்ணீர் விட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை விடுப்பார்கள் என தெரிய வந்துள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் ஒருபோதும் நிறைவேற்றப்படவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறினார். ஆனால் பாஜக அரசு என்ன செய்தாலும் அதனை முன்பே தாங்கள்தான் கொண்டு வந்ததாக காங்கிரஸ் கூறி ஆதாயம் தேட முயல்வது வழக்கம் என்று குற்றம் சாட்டினார். உண்மையில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுவதில் அப்போதைய ஆளும் கட்சியான காங்கிரஸ் ஆர்வம் காட்டவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தெலங்கானா மாநிலத்தை அவமதிக்கும் வகையில் பிரதமர் மோடி பேசியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலங்கானா பிரிக்கப்பட்ட போது பல கசப்புணர்வுகள் ஏற்பட்டதாகவும் இரு மாநிலங்களைச் சேர்ந்த பலர் ரத்தம் சிந்தும் நிலை உருவானதாகவும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இதுகுறித்து டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தெலங்கானா மாநிலத்திற்காக உயிர் நீத்தவர்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தெலங்கானா மாநிலத்தையும் அதன் சுயமரியாதையையும் அவமதிக்கும் வகையில் பேசியிருப்பதாக ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரம் இதுவரை இல்லாத அளவிற்கு சீரழிந்திருப்பதாக பாமக தலைவரும் எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மையில் வெளியான 2022 கல்விநிலை அறிக்கையில் தமிழகத்தில் மோசமான கல்வித்தரம் இருப்பதாக கூறப்பட்டிருந்ததாகவும் இதற்கு முதன்மை காரணம் ஆசிரியர் பற்றாக்குறைதான் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகத்தில் பற்றாக்குறையாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அரசு முன்வர வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 12 ஆட்டோ கட்டணம் மாற்றியமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி ஆட்டோ கட்டணத்தை மாற்றியமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் எஸ் பி ராமமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா, நீதிபதி ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது போக்குவரத்துத்துறை இணை ஆணையர் தலைமையில் அமைக்கப்பட்ட கட்டணத்தை மாற்றியமைக்கும் குழுவில் ஆட்டோ தொழிற்சங்கத்தினர், நுகர்வோர் அமைப்பினர் என பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். மேலும் கட்டணம் மாற்றியமைக்கப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று கூட உள்ள நிலையில் சபாநாயகர் செல்வம் மைய மண்டபத்தை நேற்று ஆய்வு செய்தார்.
இந்த கூட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் சந்திரயான் திட்டம் வெற்றியடைந்ததற்கு G20 மாநாட்டிற்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவுள்ளன. மேலும் துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் செயல்பாடுகள் மற்றும் அறிவித்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தாது குறித்து பேரவையில் எழுப்ப எதிர்க்கட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே சபாநாயகர் செல்வம் சட்டசபை கூட்டம் நடைபெறவுள்ள மைய மண்டபத்தை பார்வையிட்டு அதிகாரிகளுக்கும் சபை காவலர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கண்காட்சிக்கு அனுமதி தர 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற செய்தி ஒளிபரப்பு கண்காட்சித்துறை அதிகாரி மற்றும் உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். மதுரை தண்டல்காரன்பட்டியைச் சேர்ந்த மாணிக்கவாசகம் விருதுநகர் சாத்தூரில் கண்காட்சி நடத்த அனுமதிக்க கோரி விண்ணப்பித்திருந்தார். கண்காட்சி நடத்த மாணிக்கவாசகத்திடம் தலைமைச் செயலக கண்காட்சி பிரிவு அதிகாரி 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் பேரில் அன்பரசுவிடம் பணம் அளிக்கும் போது அதிகாரி அன்பரசன் மற்றும் உதவியாளர் பாலாஜியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நிதி நிறுவனம் நடத்தி 1,000 கோடி ரூபாய் மோசடி செய்த நியோமேக்ஸ் வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை விரைவாக கைது செய்யுமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த நியோமேக்ஸ் என்ற பிரபல நிதி நிறுவனம் பன்மடங்கு வட்டி தருவதாக கூறி 1,000 கோடி ரூபாய் மோசடி செய்தது. இது தொடர்பாக கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த கௌதமி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுமாறு கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கே ராமகிருஷ்ணன் இந்த வழக்கில் பிரதான குற்றவாளிகளை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். உரிய நடவடிக்கை எடுத்து பதில் மனு தாக்கல் செய்யாவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற நேரிடும் என்று நீதிபதி எச்சரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருகிற 1ஆம் தேதி முதல் செல்போன் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கும் கருவிகளை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பக்தர்கள் கைபேசி மற்றும் புகைப்படம் எடுக்கும் வீடியோ சாதனங்களை கோவிலுக்குள் கொண்டு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தவறி கொண்டு வரும் பக்தர்கள் தங்களது கைபேசி மற்றும் புகைப்படம் எடுக்கும் வீடியோ சாதனங்களை கோவில் நுழைவாயிலில் உள்ள படிப்பாதை, மின் இழுவை ராயில் மற்றும் ரோப்கார் நிலையங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கைபேசி பாதுகாப்பு மையங்களில் 1 கைபேசிக்கு 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி ஒப்படைத்துவிட்டு செல்லுமாறு கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் மீண்டும் மீண்டும் குப்பை கொட்டுபவர்களை சிறையில் அடைக்கும் வகையில் புதிய சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொச்சி அருகே பிரம்மபுரம் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. நீதிபதிகள் பெச்சு, குரியன் தாமஸ், கோபிநாத் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன் இந்த வழக்கின் விசாரணை நடந்து வருகிறது. அப்போது கேரள அரசு சார்பில் குப்பைகளை அகற்றுவது தொடர்பாக புதிய சட்டத்திருத்தத்தை கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட டிவிஷன் பெஞ்ச் பொது இடங்களில் மீண்டும் மீண்டும் குப்பை கொட்டுபவர்களை சிறையில் அடைக்கும் வகையில் புதிய சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர்களுக்கு கடுமையான அபராதமும் விதிக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கர் நகரில் உள்ள தனியார் வங்கிக் கிளையிலிருந்து சுமார் 8.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், தங்க கட்டிகளை துப்பாக்கி முனையில் 7 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடித்துச் சென்றுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கர் நகரத்தின் ஜெகத்பூர் பகுதியில் தனியார் வங்கிக் கிளை ஒன்று செயல்பட்டு வருகிறது. நேற்று காலை 9:30 இந்த வங்கிக்கு ஆயுதங்களுடன் 7 பேர் கொண்ட கும்பல் வந்தது. அவர்கள் வங்கி ஊழியர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி ஒரு அறையில் அடைத்தனர். பின்னர் வங்கி மேலாளரின் காலில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி பாதுகாப்பு பெட்டக சாவிகளை பிடுங்கினர். இதனையடுத்து பெட்டகத்தில் இருந்த பணம், நகைகள், தங்கக்கட்டிகளை அள்ளிக்கொண்டு கொள்ளையர்கள் தப்பி ஓடினர். இதுகுறித்து வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் பயணத்தை தவிர்க்குமாறு கனடா நாட்டவருக்கு அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலிஸ்தான் தலைவர் கொலையில் தொடர்புடையதால் இந்திய தூதரக அதிகாரியை கனடா வெளியேற்றியது. இதற்கு பதிலடியாக கனடா தூதரக உயரதிகாரியை வெளியேற்ற இந்திய அரசு உத்தரவிட்டது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காலிஸ்தான் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜர் என்பவர் கடந்த ஜூன் மாதம் கொலை செய்யப்பட்டார். இதனிடையே காலிஸ்தான் தலைவர் கொலையில் இந்தியா மீது கனடா அரசு குற்றம் சாட்டியதற்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கனடா அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அத்தியாவசிய தேவையின்றி இந்திய பயணத்தை கனடா நாட்டவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் போன்ற பதற்றமிக்க பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது.
ஹரியானா மாநிலம் நூஹ் மாவட்டத்தில் வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலையில் நடைபெற்ற விஸ்வ ஹிந்து பரிஷத் ஊர்வலத்தின் மீது சிலர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் அங்கு இரு சமூகத்தினரிடையே கலவரம் பிடித்தது. வன்முறை தொடர்பாக ஃபிரோஸ்பூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ மம்மன் கான் கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்ட எம்எல்ஏ மம்மன் மீது போலீசார் 4 FIR-களை பதிவு செய்தனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ மம்மன்கானுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். ரிலையன்ஸ் குழும தலைவரான தொழிலதிபர் முகேஷ் அம்பானி இல்லத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஏராளமான அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிவசேனா தாக்கரே பிரிவு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே தனது மனைவி மற்றும் மகன் ஆதித்யா தாக்கரேவுடன் கலந்து கொண்டார். இதேபோன்று மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி மும்பையில் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இல்லத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ஏராளமான திரையுலக மற்றும் விளையாட்டு பிரபலங்கள் கலந்து கொண்டனர். நடிகர்கள் அனில் கபூர், சல்மான்கான், ஷாருக்கான், ரன்வீர் சிங், அஜய் தேவ்கன், ரிதேஷ் தேஷ்முக், விக்னேஷ் சிவன், நயன்தாரா, நடிகைகள் ரேகா, ஹேமமாலினி, ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோனே, பாக்யஸ்ரீ, ஜெனிலியா, அனன்யா பாண்டே, கரிஷ்மா கபூர், ஸ்ரத்தா கபூர், ஜான்வி உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இவர்களைத் தவிர கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், கிரிக்கெட் வீரர் கே.எல். ராகுல், ஜஹீர்கான் ஆகியோரும் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். மேலும் இயக்குநர் அட்லி மனைவி பிரியாவுடனும் நயன்தாரா விக்னேஷ் சிவனுடனும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளி உட்பட 20-க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பத்தூர் அருகே உள்ள தனியார் கம்பெனியில் 20-க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 3 மாதமாக சம்பளம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தொழிலாளர் நல நீதிமன்றத்தை அணுகுமாறு காவலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த நபர்கள் காவல் நிலைய வாசலில் தர்ணாவில் ஈடுபட்டனர். சென்னை வியாசர்பாடி அருகே குடிபோதையில் செருப்புக்கடை வியாபாரியை தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். எம்ஜிஆர் நகர் 4வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த தீனா பிராட்வே பகுதியில் செருப்புக்கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் வீட்டிலிருந்து பைக்கில் பணிக்கு கிளம்பிய போது குடிபோதையில் இருந்த 3 நபர்கள் அவரை வழி மடக்கி பணம் கேட்டு தகராறு செய்து கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் அவர் பலத்த காயமடைந்த நிலையில் தகவல் அறிந்து சென்ற போலீசார் சுரேஷ், வாசு, வைத்தீஸ்வரன் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே பைக் மீது தனியார் பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஊத்தங்கரை காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த சதாம் உசைன் என்பவர் பைக்கில் ஊத்தங்கரை பேருந்து பணிமனை அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே சென்ற தனியார் பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக பைக் மீது மோதியது. பின்னர் சாலை ஓரத்தில் இருந்த வீட்டின் சுவர் மீது மோதி நின்றது. இதில் பைக்கில் வந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பேருந்தில் இருந்த 15-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயங்களுடன் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசர்பாடியில் வீட்டிற்குள் இருந்த திருடன் ஒருவனை பொதுமக்கள் கதவை வெளிப்புறமாக பூட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிவகாமி அம்மையார் காலனி 2வது தெருவை சேர்ந்த ஜமுனா என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு தம்பி வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டிற்குள் ஆள் இருப்பதற்கான சத்தம் கேட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அவர் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு போலீசாரிடம் தகவல் தெரிவித்தார். இதனால் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கதவை திறந்து பார்த்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பவர் உள்ளிருந்தது தெரியவந்தது. பின்னர் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி அருகே கட்டி முடிக்கப்பட்ட 2 மாதத்தில் கழிவுநீர் கால்வாய் இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கோட்டப்பட்டியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி கடந்த 2 மாதங்களுக்கு முன் நடைபெற்றது. இந்நிலையில் அங்கு பெய்த மழை காரணமாக கழிவுநீர் கால்வாயின் தடுப்புச் சுவர் சரிந்து விழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாயை அதிகாரிகள் சரிவர செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை அருகே 12வது வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பவித்ரம் கிராமத்தைச் சேர்ந்த சகாயம் இன்பசேகர் என்பவரது மகன் செல்வ பிரவீன் அங்குள்ள அரசு தர்மநிலைப் பள்ளியில் 12வது வகுப்பு படித்து வந்தார். இவர் தான் காதலித்த பெண் ஒருவருக்கு போன் செய்தபோது அவரது தாய் எடுத்து தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையடைந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் பெண் வீட்டார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தருமபுரி அருகே செருப்பு கடை வைத்திருந்த வடமாநில இளைஞரை தாக்கிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தர்மி சந்தரும் அவரது மனைவி காஞ்சனாவும் கடந்த 20 வருடங்களாக பாப்பிரெட்டிப்பட்டியில் செருப்பு கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கடைக்கு செருப்பு வாங்க சென்ற அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மற்றும் வினோத்குமார் ஆகிய இருவரும் செருப்பு வாங்கிவிட்டு விலை குறித்து வாக்குவாதம் செய்தனர். பின்னர் இருவரும் அந்த வடமாநில இளைஞரை கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் அரசு அலுவலகங்கள் முன்பு மழைநீர் தேங்கி நிற்பதால் ஊழியர்கள் செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பின்புறம் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் அலுவலகம் உள்ளிட்ட 5-க்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்கள் உள்ளன. இந்த அலுவலகத்திற்கு அருகே புதிதாக கட்டப்படும் கட்டிடத்திற்கு மழைநீர் வடிகால்வாயை அடைத்துவிட்டதால் மழைநீர் முழுவதுமாக தேங்கி நிற்பதாக கூறப்படுகிறது. இதனால் அலுவலகத்திற்கு செல்லும் சாலையில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி நிற்பதால் பணியாளர்கள், விவசாயிகள், பயனாளர்கள் செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் விஷப்பூச்சிகள், பாம்புகள் மிதப்பதால் அலுவலக ஊழியர்களும் விவசாயிகளும் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி விநாயகர் சிலை ஊர்வலம் செல்லும் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளை அடைக்க கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் பல்வேறு இடங்களில் 100-க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த சிலைகள் வரும் 22ஆம் தேதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடற்கரையில் கரைக்கப்பட இருக்கின்றன. இந்நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறும் பகுதிகளில் மதுக்கடைகள் அடைக்கப்பட உள்ளன. காலை 8 மணி முதல் ஊர்வலம் முடியும் வரை காமராஜர் சாலை, நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, எஸ்பி பட்டேல் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கலால் துறை தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் உள்ள பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,887 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ளது. இந்நிலையில் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 74.58 அடியாக இருக்கிறது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,534 கனஅடியிலிருந்து 4,877 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 2,950 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வேலூர் அருகே இளைஞரை கொலை செய்துவிட்டு கோட்டை அகழியில் உடலை வீசிச் சென்ற மர்மநபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அகழியில் சடலம் மிதப்பதைக் கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வந்த போலீசார் அழுகிய நிலையில் கிடந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட நபர் யார், முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இறந்த கணவரின் பெயரை நீக்குவதற்கு பதிலாக உயிரோடு இருக்கும் மனைவியின் பெயரை ஸ்மார்ட் கார்டில் இருந்து நீக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கழு நீர்மேட்டைச் சேர்ந்த அனிதாவின் கணவர் செங்கேனி காலமானதாக கூறப்படுகிறது. கணவரின் இறப்பு சான்றிதழை வாங்கிய அனிதா வட்ட வழங்கல் அதிகாரியிடம் வழங்கிய நிலையில் இறந்த கணவர் பெயர் நீக்குவதற்கு பதில் உயிரோடு இருக்கும் அனிதாவின் பெயரை நீக்கியதாக கூறப்படுகிறது. பெயர் நீக்கப்பட்டதால் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க முடிவதில்லை என்றும் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியவில்லை என்றும் அனிதா வேதனை தெரிவித்துள்ளார். பெயரை சேர்க்க கோரி கடந்த 6 மாதமாக அலைந்து வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் அனிதா மனு அளித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களும் செவிலியர்களும் ஒன்று சேர்ந்து 30-க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு செய்து வைத்த நிகழ்ச்சி சம்பவம் நடைபெற்றது. ஜம்பை வட்டாரத்திற்கு உட்பட்ட ஆப்பக்கூடல், ஒரிச்சேரி, புதுப்பாளையம், ஓசைப்பட்டி, வேம்பத்தி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு சந்தனம் பூசி, பன்னீர் தெளித்து, வளையல்களை அணிவித்து மருத்துவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தனர். புதிய டெஸ்லா சைபர் ட்ரக் காரில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை எலான் மஸ்க் அழைத்து சென்ற காட்சி வைரலாகி வருகிறது. கலிபோர்னியாவில் உள்ள புதிய டெஸ்லா சைபர் ட்ரக் கார் உற்பத்தியாகும் தொழிற்சாலைக்கு இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் அவரது மனைவி சாராவுடன் புதிய ரக காரில் எலான் மஸ்க் பயணம் செய்தார். இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் வெளியிட்ட இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.